தான் கொடுக்குறாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கே போதுன்றாங்க. ஆமாம், இது இது ஒரு பேஷண்ட் இல்லை, இது அஞ்சு பேஷண்ட் சாப்பிடலாம், அஞ்சு பேஷண்ட் சாப்பிடலாமா? அதில் ஒரே ஒரு சொட்டு தான் போடும், ஒரே ஒரு சொட்டு, ஒரு சொட்டு தான், ரெண்டாவது சொட்டெல்லாம் போட தேவையில்லை, தேவையில்லை. தவறித்த ரெண்டாவது சொட்டு விழுந்துட்டா பரவாயில்ல, மூணு நாள் அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் இருக்க பிரச்சனை பூராமே ஒரு 80% குறைஞ்சிடும். ஓ சூப்பர் சூப்பருங்க ஐயா. இன்னைக்கு ஆறு சம்பவமான பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னாக்க மருந்து தேடிட்டு இருக்காங்க மக்கள். இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ஆனந்த ஐயா அவர்கள் இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்க நவ பாசனங்களை நுட்பமாக கையாளக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர். அது மட்டும் இல்லை, 1000+ மேற்பட்ட மூலிகைகளை இனம் கண்டறிந்து ஒவ்வொரு மூலிகையும் என்னென்ன நோய்களை குணப்படுத்தும், அது எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை மக்களுக்கு இளைய விதத்தில் புரிய விதமாக அற்புதமாக சொல்லக்கூடியவர். இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணனாக்க இவருடைய பேர் போட்டு நம்பர் போது நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். படித்த பட்டதாரி மருத்துவர்களின் மூலமாக ஆலோசனைகளை உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை இலவசமாக வழங்குவார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் மக்களை ஆண் பெண் இருப்பாளரும் தாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ஹார்ட் சார்ந்த டிசீஸ். அதில் என்னென்ன அப்படின்னு சொன்னாக்கா ஹார்ட்டில் பிளாக்கு, ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வீக்கம், ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டை, இது மாதிரி அது பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள். ஹார்ட்டில் கொழுப்பு அதிகமாகிடுச்சு, ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னாக்க இருக்கிற அந்த தமனிகளின் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் சொல்கிறாங்க. இதுக்கு ஈசிஜி பண்ணுறாங்க, எக்கோ பண்ணுறாங்க, டெர்மல் டிஎம்டி பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு உபகரணத்தை கொண்டு அந்த இருதயம் எப்படி இருக்குதுன்னு பரிசோதனை செய்கிறாங்க. சரி, இதுக்கு ஐயா என்ன சொல்கிறேன்னா ஒரே மாதத்தில் தீர்வு இருக்குது. எப்படிப்பட்ட இருதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து ஐயா வடிவம் இருக்குது. அது எப்படின்றத நான் ஐயா கிட்ட கேட்குறேன். இது நீங்கள் மருந்துகள் காமிக்கிறோம், இதுக்கு யார் இது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க மருத்துவர்கள் இருந்தீங்கன்னா இந்த மருந்துகளை நுட்பமாக நீங்கள் பயன்படுத்தி இதை செஞ்சு கொடுக்கலாம். சாதாரண மக்கள் பார்த்திங்கன்னா இது செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, மூலிகைகள் காமிக்க முடியாதுன்றதுனால என்னென்ன மூலிகைன்றதை நம்ம ஐயக்கிட்ட கேட்டு இது எப்படி இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்து என்னென்ன பிரச்சனைகளை சரி செய்யுதுன்னு ஐயக்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா, இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருப்பாளரையும் சர்வசாதாரமாக தாக்கக்கூடிய நோய் இருதயம் சார்ந்த நோய், ஹார்ட் அட்டாக் சம்மந்தமான பிரச்சனைகள் வரையும் வந்துடுது. அதே மாதிரி இருதயம் செயலிழந்து போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இருதயத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்டை, இருதயத்தில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அடைச்சிருக்கு, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை சொல்கிறாங்க. ஆரம்பமாக அதை இருதயம் பலவீனமாக இருக்குது, அது ஸ்ட்ரென்த் இல்லை, இப்படின்லாம் சொல்கிறாங்க ஐயா. இதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் கொடுத்தாக்கா சரியாகும்? இப்போ எங்களுடைய குருநாதர் சொன்ன முறையில் வந்து நாங்கள் 9 வகையான மரங்களின் பட்டை பட்டை ஆமாம், அந்த பட்டையை பூரா எரித்து சாம்பலாக்கி இதில் வந்து இந்த சாம்பலை வந்து பனியில் வைப்போம். பாத்திரத்தில் பனியில் வைக்கும்போது அந்த பனித்தண்ணி இந்த சாம்பலில் இறங்கி இந்த சாம்பலில் இருக்கிற உப்போட சேர்ந்து அந்த பனித்தண்ணி விழுந்த உடனே காலையில் எடுத்தோம்னா பனித்தண்ணியோட அந்த தண்ணியும் இருக்கும், அந்த உப்பு வந்து பிசுபிசுன்னு ஆயிரும். இப்போ ஒரு மழை பெய்யும் போது உப்பு சாதாரண வீட்டில் சாப்பாட்டு உப்பு ஒரு மாதிரி பிசுபிசுன்னு ஆகிற மாதிரி இந்த மூலிகை உப்பு பூராமே பிசுபிசுன்னு ஆயிரும். இது வந்து மார்கழி மாதம் மட்டும்தான் செய்வோம். மார்கழி மாதம் இந்த சாம்பலை வெயிலில் பனியில் இரவு வச்சு காலையில் எடுக்கும்போது பிசுபிசுன்னு இருக்கும், ஒரு 2-3 நாள் வைப்போம். வச்சதுக்கப்புறம் நிறையா அதில் தண்ணி அந்த பனித்தண்ணியெல்லாம் சேர்ந்த உடனே இது எல்லாத்தையும் வலித்து அப்படியே ஒரு கண்ணாடி குடுவை, அந்த கண்ணாடி குடுவையில் போட்டு இதை வந்து தீநீராக வடிப்போம். நேரில் பாருங்கள், இதை ஜூம் பண்ணிக்காமிங்க. இதுதான் ஐயா சொல்கிற உப்பு, நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. இதில் வந்து 9 வகையான, இது வந்து இதில் 2 இருக்கு, இதில் 2 இருக்கு, இதில் 2 இருக்கு, இதில் 2 இருக்கு, இதில் 1 இருக்கு, மொத்தம் 9 வகையான உப்பு இருக்கு. ஆமாம், இந்த சாம்பல் பூராமே நம்ம உப்பை பனித்தண்ணியில் கன்வெர்ட் பண்ணி அதை கிளாஸ் வெசலில் போட்டு அதை நம்ம தீநீராக வடிக்கிறோம். இந்த தீநீரா வடிக்கிறது வந்து நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு இவ்வளோதான் கொடுக்குறோம். இவ்வளோதானா? அவ்வளோதான் நேர்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கொடுக்குறாங்க. நவ உப்பு திராவ தீநீர் தீநீர்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வளோதான் கொடுக்குறாங்க, ஒரு பேஷண்ட்டுக்கே போதுன்றாங்க. ஆமாம், இது ஒரு பேஷண்ட் இல்லை, இது 5 பேஷண்ட் சாப்பிடலாம், 5 பேஷண்ட் சாப்பிடலாமா? ஏங்க, இருதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க இதுவே போதும், இது 5 பேஷண்ட் சாப்பிடலாம்னு சொல்கிறாரு. சரி, இது வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி லேசாக வார்ம் வாட்ரு, அதில் ஒரே ஒரு சொட்டு தான் போடும், ஒரே ஒரு சொட்டு, ஒரு சொட்டு தான், ரெண்டாவது சொட்டெல்லாம் போட தேவையில்லை, தேவையில்லை. தவறித்த ரெண்டாவது சொட்டு விழுந்துட்டா பரவாயில்ல,
மூணாவது சொட்டு விழுந்துருச்சு அப்படின்னா அந்த தண்ணியை கண்டிப்பாக கீழே கொட்டிடணும். அப்படின்னா ஐயோ இவ்வளோ பெரிய மருந்து நம்ம கீழே கொட்டுறோமேனு வருத்தப்பட்டாங்கன்னா பாதி தண்ணியை எடுத்து வச்சு மறுநாள் சாப்பிடணும், மீதி தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாப்பிடணும் ஆமாம். ஒரே ஒரு சொட்டு மூணே மூணு நாள் தான், மூணு நாள் அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் இருக்க பிரச்சனை பூராமே ஒரு 80% குறைஞ்சிடும். ஓ சூப்பர் சூப்பருங்க ஐயா. இன்னைக்கு ஆறு சம்பளமான பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னாக்க மருந்து தேடிட்டு இருக்காங்க மக்கள். ஏன்னா நீங்க சொல்ற இந்த மூணே நாள் மருந்துல 80% ஆறு சம்பளமான பிரச்சனைகள் சரி பண்ணதுன்னா கண்டிப்பா இதை வாங்கி சாப்பிடலாம். ஆமாயா. அதுக்கப்புறமும் இதை என்ன செய்ய சொல்லுவோம்னா, இப்போ ஒரு ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கப்புறம் நாலு நாள் கேப், புதன் வியாழன் வெள்ளி சனி நாலு நாள் சாப்பிடக்கூடாது. திரும்பியும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள், திரும்ப ஒரு நாலு நாள் கேப், திரும்ப ஒரு மூணு நாள், இப்படி வந்து 12 நாள் சாப்பிடணும். இந்த 12 நாளில் இதில் வந்து 12 சொட்டு தான் உங்களுக்கு செலவாகும். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 சொட்டு ஒரு எம்எல், இது வந்து 5 மில்லி நாங்கள் கொடுக்குறோம், மிச்சம் 4 எம்எல் அவங்கக்கிட்ட மிச்சம் தான் இருக்கும். இது போக இந்த ஹார்ட் பிளாக் ரிலீஃப் டானிக்னு ஒன்று போடுறோம், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது பாருங்கள் இதுதான் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இஞ்சி சாறு, இஞ்சி சாறு, எலுமிச்சம்பழச்சாறு, எலுமிச்சை பழச்சாறு, வெள்ளப்பூட்டுச்சாறு, வெள்ளப்பூண்டுச்சாறு, ஆமாம், வினிகர், வினிகர் ஹை கிரேட் வினிகர், வினிகர், இது எல்லாமே சம அளவு. இதை வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு இப்போ எல்லாம் 100 மில்லி 300 மில்லினா இதை 100 மில்லி வத்த வச்சு 300 மில்லியாக இருக்கணும், 400 மில்லியை 300 மில்லி ஆக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் 300 மில்லி சுத்தமான மலைத்தேன் அதை கலந்துட்டு இதை வந்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம், கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் இதுலேயும் வைக்க வேண்டியதில் வெளியவே வச்சுக்கலாம். காலையில் 50 மில்லி கொதிக்க கொதிக்க உள்ள தண்ணியில் இது ஒரு 5 மில்லி இந்த மூடிக்கு ஒரு மூடி இதை ஊற்றி சாப்பிடணும். இரவும் அதே மாதிரி ஒரு மூடி சாப்பிடணும். இது ஒரு 1.5 லிட்டர் கொடுப்போம், இதுவும் ஒரு 30 நாளைக்கு சரியாக வரும் அவங்களுக்கு. இது போக ஒரு மூலிகை கிருதம் ஒன்று கொடுக்குறோம், இது வந்து டீக்கு சர்க்கரை, இது டீக்கு சர்க்கரை எடுக்கிறதுக்கு 1 ஸ்பூன், இது வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் காலையிலையும் இரவும். இந்த மூணையும் 30 நாள் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுங்கிறது கூட சரியாயிடும். ஓ அதாவது ஓபன் ஹார்ட் சர்ஜரி கூட சரி பண்ணக்கூடிய, சரி பண்ணக்கூடியது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஆஞ்சியோபனம்னு சொல்றாங்க, அதை கூட சரி பண்ணிடும், எல்லாம் சரி பண்ணிடும். அதை நேர்களை என்ன சொல்கிறேன்னா, இருதயம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து இது. பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர்களுக்கு தெரியும், படித்த பட்டதாரி மருத்துவர்கள் முதற்கொண்டு அதுக்கப்புறம் சித்த மருத்துவர்கள் முதற்கொண்டு பாரம்பரிய மருத்துவர்கள் முதற்கொண்டு இந்த மருந்துகள் என்னென்னது உங்களுக்கு புரியும். எனது இயல்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒவ்வொரு மருந்துகளையும் சொன்னாக்க விவரம் புரியாதுன்றதுனால ஐயா உங்களுக்கு காமனாக காமிச்சிருக்காரு. இது கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க பயிற்சி வகுப்பு நடக்குது, அதில் நீங்கள் வந்து இலவசமாக ஐயா கடை நீங்கள் கற்றுட்டு போகலாம். ஐயாவை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக படித்த பட்டதாரி மருத்துவரின் ஆலோசனைப்படி ஐயா கொடுக்குற அந்த மருத்துவ முறைகளை நீங்கள் கையாளுவது சிறப்பானது. இல்லைனா அருகில் இருக்கிற சித்த மருத்துவரை நாடி உங்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாக்க ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை காமிட்டு எப்படியெல்லாம் உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றத அவர்களை நீங்கள் ஆலோசனை செய்வது மிகவும் சிறப்பானது. நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவன் ஆரிகதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.